எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருச்சி காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் தங்க புதையல் கண்டுபிடிச்சதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமே வர போகிற எல்லா வீடியோஸையும் இங்கே தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூத தலங்கள்ல நீர்த்தலமான திருவானி காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலானது சிவன் தலங்கள்ல ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோயிலுக்கு நாடு முழுசுலையும் இருந்து வர்ற பக்தர்களோட வருகை தர்றாங்க இந்த நிலையில இந்த கோயில்ல உள்ள பிரசன்ன விநாயகர் சன்னதிக்கு பின்புறம் உள்ள தோட்டத்தை கோயில் ஊழியர்கள் ஒரு குழி குழி தோன்றப்போ ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டிருக்குது தோண்டி எடுத்தப்போ பழமையான உண்டியல் வடிவ செப்பு பாத்திரம் ஒண்ணு இருந்திருக்குது அதுல மூணு புள்ளி அஞ்சு கிராம் முதல் மூணு புள்ளி எட்டு கிராம் எடை அளவு இருக்கிற ஐநூத்தி நாலு தங்க நாணயங்களும் அதே மாதிரி பத்து கிராம் எடை அளவுக்கு இருக்கிற ஒரு தங்க நாணயமும் அப்படின்னு மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு கிலோகிராம் எடை கொண்ட ஐநூத்தி அஞ்சு பழங்கால தங்க நாணயங்கள் கிடைச்சிருக்குது இதோட தற்போதைய மதிப்பு அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்குது ஆனா இவை அனைத்தும் பழங்காலத்து நாணயங்கள் அப்படிங்கிறதுனால இதோட மதிப்பை தொல்லியல் துறையினர் தான் கணக்கிடணும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க இந்த நாணயங்கள் எல்லாமே அதிகாரிகள் ஸ்ரீரங்கம் தாசில்தார் முன்னிலையில் திருச்சி மாவட்ட வருவார் துறையினர் வருவாய்த்துறையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இந்த நாணயங்கள் எந்த காலத்தை சேர்ந்த நாணயம் அப்படிங்கறத ஆராய தொழில் துறையினர்கிட்ட கிட்ட ஒப்படைக்கப்பட இருக்கு கால கோயிலான திருவாணி காவல் கோயில்ல தங்க புதையில் கிடைச்சிருக்கிறது திருச்சியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது திருவாணி காவல் அல்லது திருவாணை காவல் அப்படின்னு சொல்ற திருவாணி காவல்ல திருச்சிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற காவேரி ஆத்தோட ஆத்தங்கரையில அமைஞ்சிருக்கிற மாபெரும் சிவன் கோவில் நகரமாகும் இதுல திருவாணி காவல் அப்படின்னு அழைப்பாங்க சிலர் திருவானிக்கா அப்படின்னு அழைக்கிறாங்க அப்பர் திரு ஞானசம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயடிகள் கோன் ஆகியோரால பாடல் பெற்றதால இத பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிவாலயம் சிவனோட பஞ்சபூத தலங்கள்ல ஒன்னான நீருக்கு உரியது தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல சோழ நாடு காவிரி வடகரை தலங்கள்ல அமைஞ்சிருக்கிற அறுபதாவது சிவத்தலம் ஆகும் இதனையடுத்து இந்த கோயிலோட தல வரலாற்று தொகுப்பை பத்தி பார்க்கலாம் புராண காலத்துல வெண்ணாவல் மரங்கள் நிறைஞ்ச தலம் இருந்திருக்குது அங்க ஒரு வெண்ணாவல் மரத்தடியில ஒரு சிவலிங்கம் இருந்திருக்குதுல இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமா இந்த காட்டுல ஒரு யானையாவும் சிலந்தியாவும் பிறந்தாங்க சிவலிங்கம் கூரை இல்லாம வெயில் மழையில கிடந்திருக்குது சிலந்தி சிவலிங்கத்துக்கு மேல வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தோட சருகுகள் லிங்கத்துக்கு மேல விழாம காத்திருக்கு யானை காவிரியில இருந்து தன்னோட துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டிருக்குது யானை சிலந்தி பின்னிய வலைய தேவையற்றதா கருதி அத அழிச்சிட்டு போகும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன்னோட வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானைய தண்டிக்கை எண்ணிய சிலந்தி யானையோட ததிக்கையில புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில ரெண்டுமே செத்து போச்சு இவைகளோட சிவபக்தி மெற்றி சிவபெருமான் யானைய சிவகணங்களுக்கு தலைவனா ஆகினாரு இதுக்கப்புறமா கோச்செங்கட் சோழனோட தொகுப்பை பத்தி பார்க்கலாம் சிலந்தி மறுபிறவியில கோச்செங்கட் சோழன் அப்படிங்கிற அரசனா பிறந்திருக்குது பூர்வ ஜென்ம வாசனையால கோச்செங்க சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படைகளை கொண்ட கட்டுமலை மேல சிவலிங்கம் ஸ்தாபிச்சு எழுபது கோயில்கள் கட்டினாம் அவை யாவும் மாடக் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது கோச்செங்கட் சோழன் கட்டின முதல் மாடக் கோயில் திருவானிக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் இதுக்கப்புறமா இந்த தலத்துல திருநீர தங்கமான எம்ரானோட திருவிளைக்காடலோட தொகுப்பை பத்தி பார்த்தோம்னா இந்த தலத்தோட நான்காவது திருச்சுற்று மதலை இறைவனே ஒரு சித்திரை போல வந்து மதல் சுவர் எழுப்பின பணியாளர்களுக்கு திருநீரை கூலியா கொடுத்ததா தல வரலாறு சொல்லுது பணியாளர்களோட உழைப்புக்கு ஏற்ற திருநீர் தங்கமா மாறினதாவும் தலவரலாறு சொல்லுது இதனால இந்த மதலை திருநீற்றான் மதல் அப்படின்னு அழைக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த தளத்தோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம் திருவானிக்கா பஞ்சபூத தலங்கள்ல ஒன்னான அற்புத தலமாகும் வடமொழியில அப்பு அப்படிங்கறதோட பொருள் நீர் மூலவரான லிங்கம் இடம் மட்டத்துக்கு கீழே இருக்கிறதுனால எப்பவும் தண்ணீர் கசிவு இருந்துகிட்டே இருக்கும் கோடையில காவேரி வறண்டிருக்கும் நேரங்களிலையும் இந்த நீர் கசிவு வற்றுவதில்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கதாகும் திருவானிக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோயில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்புல நீண்ட உயரமான மதில்களும்

பக்தர்களோட பார்வைக்கு ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு தெரியும் இந்த காதணிகளை தடாகங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க அம்பாள் முன்னொரு காலத்துல ரொம்பவே உக்கரமான உருவத்தோட கொடூரமா இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கர ஸ்ரீ சக்கர ரூபமான இந்த காதனிகளை பிரதிஷ்டை செஞ்சு அம்பாளோட உக்ரத்தை தணிச்சாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது அன்னையோட உக்ரத்தை தணிக்கிறதுக்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்ட செஞ்சிருக்காங்க அதிகாலையில கோபூஜையும் உச்சி காலத்துல சுவாமிக்கு தினமும் அண்ணாபிஷேகமும் நடக்குது உச்சிகால பூஜையை போ சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிஞ்சுக்கிட்டு மேல வாத்தியங்களோட யானைக்கு முன்னாடி செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்யறது இந்த தலத்தோட தனி சிறப்பாகும் இங்க இருக்கிற ஜம்புலிங்கம் அன்னையால செய்யப்பட்டது ஒரு தடவை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டாரு அழகான காவேரியில இருந்து கொஞ்சம் நீர் எடுத்து லிங்கம் வெடிச்சாரு அம்பிகையோட திருக்கரங்கள்ல மாறுச்சு அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைஞ்சா நீரால செய்யப்பட்டதுனால லிங்கம் ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு வழங்கப்படுது இன்னொரு சன்னதியில குபேரலிங்கம் இருக்குது ரொம்ப பெரிய வடிவாகவும் பலமுக ருத்ராட்சம் தாங்கியும் இருக்குது இந்த குபேர லிங்கத்தை குபேரன் வழிபட்டதுனாலதான் பெற்றுமே தெரிஞ்சதுதான் இப்போ மக்கள் அதிகமா வழிபாடு செய்கிற இடங்கள்ல ஒன்னா குபேரலிங்க சன்னதி ஆகிருக்கு பல அரிய சிற்பங்களும் இந்த தலத்துல காண கிடைக்குது அதுல முக்கியமானது மூன்று கால் முனிவருட சிலை சிவலிங்க சன்னதிக்கு இடதுபுறம் அமைஞ்சிருக்கிற வெளி பிரகார தூண்கள்ல இந்த சிற்பம் காண கிடைக்குது அது மட்டும் இல்லாம ஏகநாதர் திருவுருவம் அன்னையோட சன்னதிக்கு வெளியே உள்ள தூண்ல காண கிடைக்குது ஏகநாதர் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளும் சமமானவர் அப்படின்னும் எல்லாருமே ஒருவரே அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் வல்லது அது மட்டும் இல்லாம நான்கு கால் தூண்ல உள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவர்கின்றார்கள் அவங்களோட கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைக்கிறதா இருக்குது அதுலயும் ஒரு சிறு குழந்தையை ஏந்திக்கிட்டு இருக்கிற பெண் ரொம்பவே தத்ரூபமா செதுக்கப்பட்டிருக்கிறார்

சுமார் நூத்தி ஐம்பத்தி நான்கு கல்வெட்டுகள் அறிவிக்குது ஐந்து பிரகாரங்களை கொண்ட இந்த திருத்தலத்தோட முதலாம் பிரகாரத்திலான துவார பாலகர் திருவுருவங்களை செய்விச்சாரு இளையனார் மகனார் தெய்வங்கள் பெருமாள் நீலகண்ட நாயகர் நான்காம் பிரகாரத்துல அகிலாண்ட நாயகியோட முன்னாடி இருக்கிற பசுபதீஸ்வரம் உடையாறு எழுந்துள்ள செஞ்சிருக்காரு சதாசிவ வரஜப்பைய யாஜி தேச்சரராயர் இந்த கோயிலோட உற்சவ மண்டபத்தை உருவாக்கியிருக்காரு முதற் பிரகாரத்தோட வடகிழக்கு மூலையில் இருக்கிற எடுத்தருடைய ஸ்ரீபதீஸ்வரம் உடைய நாயனார் கோயில கட்னவர் திருஞான சம்பந்தர் சந்தபேந்திரன் நான்காவது பிரகாரத்துல இருக்கிற மேல கோபுரத்தனை எழுப்பியிருக்காரு வலம்புரி விநாயகரையும் சுப்பிரமணியரையும் எழுப்பியருடைய இருக்காரு மும்முடி திம்பரசர் விபூதி பிரகாரத்தை மதில் சுவர தோற்றுவிச்சவர்

திரு புவன சக்கரவர்த்தி அப்படிங்கிற சிறப்புற்ற ராஜேந்திர சோழன் அதாவது கங்கை கொண்ட சோழன் இருபத்தஞ்சு இறைகிலியா அழிச்சிருக்காரு திருவானிக்கா நாயன்மார்கள் மற்றும் தாயுமானவரோட பாடல் பெற்ற ஒரு தலம் குடமுழுக்கு நடந்து பதினாறு ஆண்டுகள் ஆன நிலையில ரெண்டு கட்டமா குடமுழுக்கு செய்ய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பாலாலயம் அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி